அன்பான வாழ்த்துக்கள் அபுதாபியிலிருந்து நூறுல்லா நாம் அனைவரும் யூடியூபில் மற்றும் இது போன்ற பல வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் பல வெற்றி பெற்ற சாதாரண மனிதர்களுடைய வெற்றி கதைகளை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் பெற்ற அந்த வெற்றி எதனால் சாத்தியமானது என்று அவர்களே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற அந்த உற்சாக மிகுதி நம்மையும் தொற்றிக்கொண்டு நாமும் அதே போன்ற சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே போன்ற ஒரு எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் நாமும் அவர்களைப் போன்றே அவர்கள் செய்தது போன்றே இது போன்ற கடின முயற்சியை விடா முயற்சியை கடின உழைப்பை மேற்கொண்டால் நாமும் அவர்களைப் போன்றே உச்சத்துக்கு வாழ்வியல் வாழ்வில் உயர்வுக்கு வர முடியும் என்கின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்குள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது அது ஒரு நார்மல் ஹியூமன் டெண்டன்சியும் கூட எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தினுடைய தாக்கம் அதை பார்ப்பவரிடத்தில் ஏற்படும் அதுவும் ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறை குறைகளை ஆராய்ந்து தன்னுடைய வெற்றிக்கு எது உறுதுணையாக இருந்தது என்று பகிர்ந்து கொள்ளும் பொழுது அடடி இதுபோன்று நாமும் செய்தால் நாமும் இது போன்ற ஒரு நல்ல நிலையை அடைய முடியுமே என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவது ஒரு சாதாரணமானது ஒரு விஷயம்தான் ஆனால் இதை பார்ப்பவர்கள் பார்த்தவுடன் இது போன்ற முயற்சிகளை செய்து எந்த அளவுக்கு அந்த வெற்றியடைந்தவர்களின் சூழ்நிலையைப் போலே நம்முடைய சூழ்நிலையும் அடையும் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த முயற்சியை தொடர்கிறார்கள் என்று உற்று நோக்கினால் அதுதான் மிக முக்கியமானது பல பேர் ஆர்வ மிகுதியால் ஆரம்பிப்பார்கள் ஆனால் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு போகும்பொழுது தலைகள் தடைகள் ஏற்பட்டால் சுரந்து விடுவார்கள் இது இதுபோன்ற கட்டங்களில் மிக முக்கியமான ஒரு ஒரு ஃபார்முலா பிரின்சிபல் என்னவென்றால் நீங்கள் இதுபோன்ற வெற்றியடைந்த நூறு பேருடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த கதைகளை தன்னம்பிக்கை தொடர்களை பார்க்கக்கூடும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஸ்டோரிஸ் அவர்களுக்கு நேர்ந்த இன்ப துன்பங்கள் அதை அவர்கள் கையாண்ட விதம் அது அவர்களை எந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றது இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய சூழ்நிலையை கண் கையாண்டார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு உதவாது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வெற்றிக்கான ஃபார்முலா ஒன்று ஆனால் எல்லா வெற்றி பெற்றவர்களுடைய சூழ்நிலைகளும் வேறு வேறு இப்பொழுது யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்க்கிறீர்கள் அவர் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து கல்வியறிவு பேக்ரவுண்ட் இல்லாமல் பின்புலம் இல்லாமல் மிகவும் கடின உழைப்பு செய்து அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைத்து அடுத்த அளவுக்கு போகிறார் அதே சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லை சூழ்நிலைகள் வேறுபடுகின்றன வெற்றிக்கான ஃபார்முலா என்னவென்றால் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சிறப்பான திறமை புதைந்திருக்கும் அது என்னவென்று உங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு நல்ல ஒரு திறமையாக இருக்கலாம் விளையாட்டு திறமையாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் நன்றாக தெரிந்திருக்கலாம் டென்னிஸ் தெரிந்திருக்கலாம் அல்லது ஹாக்கி தெரிந்திருக்கலாம் நன்றாக எழுத தெரிந்திருக்கலாம் பேச தெரிந்திருக்கலாம் ஆங்கில புலமை எழுத்து புலமை பேச்சு திறமை பல திறமைகள் உள்ளன எந்த திறமை உங்களுக்குள் உள்ளது என்பது நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நன் ஒரு சிலருக்கு நன்றாக பாடுவது மிக சிறந்த திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு நன்றாக ஒரு ஃபாஸ்டான ஃப்ளோவில் நன்றாக பேச தெரியும் ரேடியோ ஜாக்கி போன்ற பணிகளுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் வேகமாக பேசினால் அதுதான் அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியான ஒரு வெற்றிகரமான ரேடியோ ஜாக்கிக்கு உகந்த ஒரு திறமை இது போன்ற எண்ணற்ற திறமைகள் இருக்கின்றன எந்த திறமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஒன்றும் கவலை இல்லை அந்த திறமைகளை ஷார்பன் செய்யுங்கள் கூர்மைப்படுத்துங்கள் அந்த திறமைகளை விடாது முயலுங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு இங்கிலீஷில் வார்த்தைகளை அறிந்து கொள்ள ஆர்வம் என்றால் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து வார்த்தைகளை நிறைய கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பல வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பேசி பழகி ஆங்கிலத்தில் சிறந்த ஒரு பேச்சாளராக முடியும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பர்சனாக முடியும் ஒரு சிறந்த விஷயங்களை பலருக்கு அந்த செய்திகளை உங்களால் எடுத்துரைக்க முடியும் அதுபோன்று ஒரு விளையாட்டு திறமை இருக்கிறது அந்த விளையாட்டு திறமையை நீங்கள் ஷார்பன் செய்து அதை மெருகேற்றி அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய திறமைகளை மெருகேற்றுவது மிக முக்கியமான வெற்றிக்கான பண்பு மெருகேற்றுவது மட்டுமல்ல தடையில்லாமல் விடாத முயற்சி இருக்க வேண்டும் ஒரு சிறு தடை வந்தால் சோர்ந்து விடக்கூடாது சிறிது சோர்ந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிகளை தொடர வேண்டும் அதுதான் வெற்றியாளருக்கான பண்பு கடின உழைப்பு சோர்வுறாத தன்னம்பிக்கையுடைய மனம் நம்முடைய திறமைகளை இனம் கண்டு அதை மெருகேற்றுதல் இதுதான் வெற்றிக்கான ஒரே ஃபார்முலா ஒரே ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு அழகான நேர்த்தியான கலை நயமுள்ள ஆர்டிஸ்டிக்கலான ஒரு வீடு கட்டுவதற்கு ஃபவுண்டேஷன் என்பது ஒரே சிவில் இன்ஜினியரிங் கான்செப்டோ ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருந்தால் அதன் மேல் உங்கள் உங்களால் எந்த விதமான ஒரு கட்டடத்தையும் கலை நயத்துடன் ஒரு மெருகேற்றத்துடன் கட்ட முடியும் அதுபோன்று தான் இந்த ஃபவுண்டேஷன் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் வெற்றிக்கதைகளை கதைகளை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்ய கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை எவ்வாறு அணுகுகிறார்களோ அந்த விஷயத்தை இந்த ஃபவுண்டேஷன் லெவலிலிருந்து நீங்கள் நோக்க வேண்டும் ஏனென்றால் அதே சூழ்நிலை உங்களுக்கு வராது நீங்கள் வெற்றி அடைவதற்கு ஸோ இந்த ஃபார்முலாவை தெரிந்து வைத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் விடாத முயற்சி திறமைகளை இனம் கண்டு நன்றாக மெருகேற்றி விடாமல் முயற்சி செய்தல் தன்னம்பிக்கை கடின உழைப்பு இது இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஒரு பேசிக்கான ஃபார்முலா தான் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய வெற்றிக் கதைகளை காணும் பொழுது இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவர்கள் சந்தித்த இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸை எவ்வாறு கையாண்டார்களோ அந்த விஷயத்தை நாம் உற்று நோக்காமல் அவர்கள் ஃபவுண்டேஷன் லெவலில் நான் சொல்கிற இந்த முக்கியமான வெற்றிக்கான காரணிகளை எந்த விதத்தில் அவர்கள் மெருகேற்றினார்களோ அதை நீங்கள் உற்றுநோக்கினால் அதை நீங்கள் கடைபிடித்து மெருகேற்றினால் வெற்றி உங்களுக்கானது மிக்க நன்றி பார்த்தமைக்கு